தாய் வீடு ஜூலை 2021. சாந்தனின் சாத்தான். எழுதியவர் குமார் புனிதவேல். வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார். ஒழுங்கையில் காரை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு வந்த சுந்தரத்தை அவனுடைய அப்பா, தம்பி எனக்கு ஒரு பெரிய உதவி வேண்டும் என்றார். என்னப்பா வேண்டும், சொல்லுங்கள் செய்கிறேன் என்றான் சுந்தரம். தம்பி, என்னுடைய காரை கராஜில விட்டு நான் நாளைக்குத்தான் எடுக்கலாம் என்றார்கள். இன்றைக்கு ஒரு செத்த வீட்டை போக வேண்டும், ஒரு கால் கூட்டி கொண்டு போகிறாயா? நிச்சயமாக. எத்தனை மணிக்கு போக வேண்டும் சொல்லுங்கோ, கூட்டி கொண்டு போகிறேன். இப்பவே போயிட்டு வந்துடலாம் என்றிடவே இருவருமாக காரில் ஏறி இளவு வீட்டிற்கு சென்றார்கள். வழி நெடுகளும் இறந்தவரை பற்றியும் சுந்தரம் சிறுபையனாக இருந்தபோது அவர் அவனை தூக்கி கொண்டு எல்லா இடமும் சென்றதை பற்றியும் தகப்பன் கூறிக்கொண்டிருந்தார். தகப்பனின் பல நண்பர்களுக்கு சுந்தரத்தை தெரியும், ஆனால் சுந்தரத்திற்கு அவர்களை தெரியாது. இளவு வீட்டுக்கு வந்தவுடன் தகப்பன், தம்பி வேண்டுமென்றால் நீ முன்பந்தலில் இரு, நான் உள்ளுக்கு போய்விட்டு விரைவாய் வந்துடுறேன். நாளைக்கு என்னுடைய கார் வந்துடும் தானே, நான் ஆறுதலாய் சடங்குகளில் பங்கெடுக்கலாம் என்றார். சுந்தரமும் காரை ஒழுங்கையில் நிறுத்திவிட்டு காய்வாளை குலையுடன் வாசல் உள்ள வளவுக்குள் சென்று முன்னால் இருந்த பந்தலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். சற்று நேரத்தில் ஒரு முதியவர், தகப்பனின் வயதிருக்கும், சுந்தரத்தின் கதிரைக்கு பக்கத்தில் இருந்த கதிரையில் அமர்ந்து சுந்தரத்தை பற்றி விசாரித்தார். அவனும் தகப்பனை அழைத்து வந்ததாகச் சொன்னான். அவருடனே எங்கே அப்பா என்று கேட்க அவனும் அவர் உள்ளே சென்று விட்டதாகச் சொன்னான். அந்த பெரியவரும், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தம்பி, நல்ல கெட்டிக்காரனாய் வர வேண்டும், நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வீட்டுக்குள்ளே சென்றார். சற்று நேரத்திற்கு பின் வெளியே வந்த தகப்பன் சுந்தரத்திடம், தம்பி இவ்வளவு தூரம் வந்தனே, கொஞ்ச நேரம் உள்ளே சென்று மரியாதை செலுத்துவதுதான் முறை என்று கூறவே சுந்தரமும், ஓகே அப்பா என்று கூறியபடி வீட்டு வாசலில் செருப்பை கலட்டிவிட்டு உள்ளே சென்றான். அங்கு சுந்தரத்திற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கண்கள் மயக்கத்துடன் இருளுவது போலிருந்தது. கால்களும் நடுங்குவது போல் தோன்றியது. அங்கே காலில்லாத கட்டிலில் நீள்சதுர பெட்டியில் சில நிமிடங்களுக்கு முன் தன் தோளில் கைபோட்டு கதைத்தவர் துயின்று கொண்டிருந்தார். மெதுவாக தகப்பனின் கையை பிடித்து கொண்டு வீட்டிற்கு வெளியே நகர்ந்து காரடிக்கு வந்தவுடன், அப்பா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, நீங்கள் காரை செலுத்துங்கள் என்று கூறியபடி காரின் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தான் சுந்தரம். தகப்பனுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. என்றாலும் ஏதும் சொல்லாமல் வீடு வந்து சேர்ந்தார்கள். சுந்தரம் ஒருவரிடமும் ஏதும் கதைக்கவில்லை. தகப்பனுக்கோ சுந்தரத்திற்கு என்ன நடந்தது என்ற கவலையான யோசனை. சுந்தரத்தின் மனதை ஆக்கிரமித்திருந்த எண்ணமெல்லாம் இறந்தவரின் ஆவி தன்னிடம் ஏன் வந்து கதைத்தது என்பதே. தனக்கு பசிக்கவில்லை, தலை இடிக்கிறது என்று ஒரு டைலினோல் குளிசையை குடித்துவிட்டு படுக்கையறை சென்று கதவை மூடிக்கொண்டான் சுந்தரம். ஒருவர் இறந்தவுடன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் என்றெல்லாம் பிரபல்யமான ஆங்கில எழுத்தாளர் மில்ச் அல்போம் அவர்கள் எழுதிய டியூஸ்டேஸ் வித் மோரி எனும் புத்தகத்தில் வாசித்திருந்தாலும் அதை பற்றி முன்பு அதிகம் யோசிக்கவில்லை. அதில் ஆவிகளின் நடமாட்டம் பற்றி பல விடயங்கள் பகிரப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது தன்னை தேர்ந்தெடுத்து வந்த ஆவியை எண்ணும் வேளையில் அச்சமாட்கொண்டது. இரவு தூக்கம் வரவில்லை. அறையின் ஒரு மூலையில் இருந்து தன்னை யாரோ பார்ப்பது போலவும் அருகில் அழைப்பது போலவும் ஒரு பிரமை தோன்றியது. அச்சம் அதிகரித்தது. எழுந்து போய் அறை விளக்கை போட்டுவிட்டு திரும்பி வந்து படுத்தால் நித்திரை வரவில்லை. இரவு ஒரு மணிக்கு இன்னுமொரு டைலினோல் குடித்தான். எஞ்சிய இரவு புரண்டு புரண்டு படுப்பதிலேயே கழிந்தது. காலையில் தான் சற்று துயின்றான். எழும்பேளை கொஞ்சம் அதிகமாகவே காய்ச்சல் இருந்தது. மரண வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து மகனை பெரிய வைத்தியசாலைக்கு கூட்டிச் சென்றார் தகப்பன். வழியில் சுந்தரம் ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் புரியாதவன் போல் வெறுமையை பார்த்த வண்ணம் இருந்தான். ஏதாவது கேட்டால் ஒரு சொல்லில் பதில் கிடைத்தது.
வைத்தியர் சுந்தரத்தை நன்றாக பரிசோதித்த பின் முடிவில் சொன்னார், அவன் உடல் ஆரோக்கியமாயிருக்கிறது. இந்த நிலைமைக்கு மனப்புறமைதான் காரணமாயிருக்கும். நான் ஒரு கடிதம் தருகிறேன், மனோதத்துவ வைத்தியரிடம் சென்று காட்டுங்கள். அவர் 2 நாட்கள் கழித்து தான் வருவார். அவரின் அறையின் இலக்கம் 1123 என்றார். இவ்வளவுக்கும் சுந்தரமோ ஒன்றும் புரியாதவன் போல் திருதிரு என்று விழித்து கொண்டிருந்தான். 2 நாட்களின் பின் வைத்தியரிடம் சென்றார்கள். மனோதத்துவ வைத்தியர் தகப்பனாரை வெளியில் இருக்கச் சொல்லிவிட்டு சுந்தரத்திடம் ஆறுதலாய் விசாரித்தார். சுந்தரமும் இறந்து போன சாந்தன் மாமா தன்னிடம் வந்து கதைத்ததை விளக்கமாகச் சொன்னான். சுந்தரம் யாரையோ பார்த்து பயந்து விட்டார் என்பதை உணர்ந்த டாக்டர் அவரை ஒரு இடத்தில் இருத்திவிட்டு தகப்பனை அழைத்து சொன்னார், உங்கள் மகனின் நிலைக்கு காரணம் அச்சத்தினால் ஏற்பட்ட பிரமையே. எல்லாவற்றுக்கும் யதார்த்தமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிந்து விளக்கத்தை கொடுத்தால் சரியாகிவிடும். சுந்தரம் சாந்தன் மாமா சவப்பெட்டியில் படுத்து கிடக்கையில் தன்னிடம் ஏன் ஆவியாக வந்தார் என அஞ்சுகிறான். நான் தூக்க மாத்திரை தருகிறேன், சில தினங்களில் சுகமாகிவிடும். யாரை பார்த்து சுந்தரம் பயந்தான் என்பதை கண்டுபிடித்தால் எல்லாம் சுலபமாக தீர்ந்துவிடும் என்றார். உடனே தகப்பன், டாக்டர் கொஞ்சம் பொறுங்கள், சாந்தனும் காந்தனும் இரட்டை சகோதரங்கள், இப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரித்தான், ஒருவேளை காந்தன் தான் சுந்தரத்தோடு கதைத்தானோ என்று யோசிக்கிறேன் என்றார். அவர்கள் பள்ளியில் படிக்கையிலேயே ஆள்மாறாட்டம் செய்தவர்கள். பல சந்தர்ப்பங்களில் நானே காந்தனை சாந்தன் என கதைத்த சந்தர்ப்பங்கள் உண்டு. உடனே நான் போய் காந்தனை கேட்கிறேன் என்றார் தகப்பன். உடனே டாக்டர் கொஞ்சம் பொறுங்கள், எனக்கு இப்போது வேலை ஒன்றுமில்லை, எல்லா நோயாளிகளையும் பார்த்தாயிற்று, இது ஒரு சுவையான பிரச்சனை, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்களுடன் வருகிறேன், தயவு செய்து மீண்டும் திருப்பி இறக்கி விடுங்கள் என்றார். எல்லோருமாக வீட்டை அடைந்த வேளை அவர்களை வரவேற்றது காந்தன். உடனே சுந்தரம், பார்த்தீர்களா பார்த்தீர்களா, அவருடைய ஆவி இன்னும் உலாவித் திரிகிறது, யாரையோ பலி எடுக்கப் போகிறது என்று கத்தினான். தகப்பனார் சப்தமாக சிரித்தபடி, அது காந்தன், சாந்தனுடைய சகோதரம், 2 பேரும் இரட்டையர்கள், இவரையே நீ பார்த்தனி என்றார். முதலில் நம்ப மறுத்த சுந்தரத்திற்கு பின்னர் விளங்கிவிட்டது. வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டான். அவனுடைய குழப்பம் நீங்கியது. உங்களுடைய குழப்பமும் நீங்கியிருக்கும் என நம்புகிறேன்.